எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் சுகதேவ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வீட்லேயே நான் ஒரு 4 அடிக்கு ஒரு அக்வேரியம் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த அக்வேரியம் நான் எப்படி பண்ணேன், இதுக்கு உண்டான செலவு என்ன ஆச்சு, எப்படி ஒரு சிம்பிளான காஸ்ட்டாக நல்ல ஒரு சூப்பரான பெரிய அக்வேரியம் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். If you want to watch this video in English, please do click the I button. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அக்வேரியம் வந்து நம்ம கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதே அக்வேரியம் நம்ம வீட்டில் பண்ணோம்னா அதோட காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 4 அடிக்கு உண்டான அக்வேரியமுக்கு மொத்த செலவு, நான் பண்ண மொத்த செலவே பார்த்தீங்கன்னா 3000க்குள்ளுக்குள்ளேயே தான் எல்லா செலவும் வந்தது. ஸோ இதே நம்ம வெளியே போயிட்டு இந்த அக்வேரியமை நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால் 10,000-12,000 வரைக்கும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம எவ்வளோ விலையை வந்து நம்ம குறைச்சி நம்ம செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அக்வேரியமுடைய அளவு நான் என்னன்னு சொல்கிறேன். நீளம் வந்து 4 அடிக்கு பண்ணியிருக்கிறேன், உயரம் வந்து 2 அடிக்கு பண்ணியிருக்கிறேன், சைடில் வந்து 1.5 அடிக்கு நான் பண்ணியிருக்கிறேன். சைடில் இன்னும் கொஞ்சம் கூட லென்த்தியாக பண்ணியிருக்கலாம், ஒரு 1.5 அடியோ 2 அடி கூட பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு இங்கே என்னுடைய ரூமுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு நான் யூஸ் பண்ண திக்னஸ் வந்து 10mm கிளாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 2 அடிக்கு நம்ம ஒரு அக்வேரியம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 6mm கிளாஸ், 6mm கிளாஸில் பண்ணலாம். 3 அடி பண்ணும்பொழுது 8mm கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், 4 அடி பண்ணும்பொழுது 10mm கிளாஸ் யூஸ் பண்ணணும். 4 அடிக்கு மேலே போயிடுச்சுன்னா 12mm, அப்புறம் அதுக்கும் நெருப்படும்போது இந்த மாதிரி திக்னஸ் வந்து கூட்டிக்கிட்டே போகணும். நம்மளோட அக்வேரியம் பெருசாக பெருசாக திக்னஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெருசாக தான் நம்ம போடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைனா அந்த வாட்டரோட ப்ரெஷர் தாங்காமல் அக்வேரியம் உடஞ்சிரும். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற இந்த சிலிக்கான் க்ளூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த சிலிக்கான் க்ளூவை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் கடையில் போயிட்டு நார்மலாக நீங்கள் ஒரு சிலிக்கான் க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா 120 ரூபாயில் உங்களுக்கு கொடுப்பாங்க. 120 ரூபாயிலேருந்து அதோடைய விலை ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அக்வேரியம் தாங்காது. ஒரு சின்ன டேங்காக இருந்தால் மேபி அது தாங்கலாம், ஆனால் இந்த பெரிய டேங்காக இருக்கிறப்போ உள்ளுக்குள்ள இப்போ இந்த டேங்குக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 280 கிட்டத்தட்ட ஒரு 300 லிட்டர் தண்ணி பிடிக்கும்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோ தண்ணி பிடிக்கும் பொழுது எவ்வளோ ப்ரெஷர் அந்த டேங்குக்கு இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அந்த ப்ரெஷரை அந்த அடசிவ் நம்ம போடுற அந்த சிலிக்கான் க்ளூ வந்து அதை ஹோல்ட் பண்ணணும். அது அவ்வளோ தூரத்துக்கு அதை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த சிலிக்கான் க்ளூ இருக்கணும். கண்டிப்பாக இந்த 120 ரூபாய்க்கு நீங்கள் கடையில் வாங்குறது தாங்காது. ஸோ அப்படிலாம் நீங்கள் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேபி ஒரு நாள் கழிச்சோ டக்குன்னு டேங்க் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ தண்ணி வந்து வீட்டில் விழுந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறோம், அதனால சிலிக்கான் க்ளூ மட்டும் நல்ல க்ளூவாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் காஸ்ட்லியாக நம்ம போகணும். இந்த நிறைய க்ளூ வந்து நான் ட்ரை பண்ணேன், நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஆனால் நமக்கு இங்கே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கணும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கடைசியில் எனக்கு ஒரு க்ளூ வந்து ரொம்ப எனக்கு அப்பீலிங்காக இருந்தது. ஸோ அந்த க்ளூ எந்த க்ளூ நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டவுசில் கிளாஸ் சீலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் இந்த மாதிரி ஒரு க்ளூ வருது, சிலிக்கான் க்ளூ. ஸோ இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நார்மலாக இருக்க சிலிக்கான் க்ளூ ஒரு 120 ரூபாய் சொன்னேன், இதோடைய விலை ஒரு 300 ரூபாய் கிட்ட வர்ற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து நான் ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், நான் அந்த லிங்க் கூட நான் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ க்ளூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த சிலிக்கான் க்ளூ நம்ம போட்டு இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் இது வந்து ஒட்டிக்க ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் க்ளூ போட்டுட்டு உடனே இந்த கிளாஸை நீங்கள் ஒட்டி வச்சிடணும். ஸோ ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு டேங்கை தொடவே கூடாது, டேங்கில் தண்ணி ஊற்றக்கூடாது, அதை இன்னும் டச் பண்ணவே கூடாது, டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு வாரத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஒட்டி வச்சுட்டு, 1 வாரம் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிலிக்கானுடைய இது. அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது பிரேசிங். அதாவது பிரேசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன டேங்காக இருந்தால் பிரேசிங் வந்து தேவையில்லை. எப்போ நீங்கள் 4 அடிக்கு மேலே நீங்கள் டேங்க் பண்ணுறீங்களோ கட்டாயம் பிரேசிங் வந்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பிரேசிங்னா என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ வீட்டுக்கெல்லாம் நம்ம பில்டிங்லாம் கட்டும் பொழுது பில்லர் அதெல்லாம் எப்படி நம்ம கொடுக்குறோமோ, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பெரிய டேங்க்குக்கு நம்ம கொடுக்குற சப்போர்ட் தான் இந்த பிரேசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் பிரேசிங்ஸ் இருக்குது. நான் பண்ணியிருக்கிறது டாப் பிரேசிங் மாத்திரம் நான் கொடுத்துருக்கேன், யூரோப்பியன் பிரேசிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் பண்ணணும், தாராளமாக அதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் டாப் பிரேசிங் மாத்திரம் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ டேங்க் வந்து இப்படி இருக்குது. ஸோ இப்போ இந்த இவ்வளோ உயரத்தில் இந்த டேங்க் இருக்குது, நம்ம இப்போ தண்ணி நம்ம ஃபில் பண்ணி இப்போ நம்ம கொண்டு போகிறப்போ மேலே போக போக இப்போ ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கீழே வந்து பாட்டமுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் இதெல்லாம் ஒட்டியிருக்கு. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா மேலே எந்த கிளாஸும் கிடையாது, ஏன்னா கிளாஸ் ஆப்வியஸ்லி வைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு வர்றப்போ மேலே எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் தண்ணி அதிகமாக நம்ம ஊற்றிட்டே இருக்கும் பொழுது
அது ப்ரெஷர் தாங்காம இப்படி இருக்கக்கூடிய இந்த அக்வேரியம் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய கிளாஸ் சப்போஸ் அது ப்ரெஷர் தாங்காம இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு ஸ்லைட் பெண்ட் இப்படி கொடுத்தது அப்படின்னு சொன்னா டக்குன்னு கிளாஸ் வந்து கிராக் ஆயிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நான் மேலே வந்து இன்னும் ரெண்டு கிளாஸ் கொடுத்து நான் ரெண்டையும் நான் இப்படி ஒட்டி ஒரு சப்போர்ட் நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு பில்லர் மாதிரி நான் சப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை தான் டாப் பிரேசிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நான் இதை காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பாட்டம் பிரேசிங்கும் பண்ணுவாங்க, அதாவது பாட்டம் பிரேசிங்கும் கட்டாயம் பண்ணணும். ஆனால் நான் பண்ணலை, அதுக்குள்ளான காரணத்தையும் நான் என்னென்னு சொல்கிறேன். இப்போ பாட்டம் பிரேசிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா பாட்டம் அந்த இதை லேயரை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பிரேசிங்க்குண்டான கிளாஸஸ் எல்லாம் கீழே ஒட்டிடணும். அந்த சப்போர்ட் இதெல்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஒட்டுறப்போ அது கரெக்டாக இருக்கும். நான் அந்த வேலையை நான் செய்யாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ போய் நான் ஒட்டினேன் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிற இந்த இதெல்லாம் போட்டுட்டு நான் அமைக்கி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் அது பண்ணாமல் டாப் பிரேசிங் மாத்திரம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் உள்ளுக்குள்ள உங்களுக்கு நான் க்ளோஸ்அப் தான் நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் மேலே பார்க்கலாம் நான் இந்த மாதிரி பிரேசிங் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளாஸையும் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கிளாஸில் வச்சு நான் ஒட்டியிருக்கிறேன். நான் அதே 10 mm திக்னஸ்க்குரிய கிளாஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ கடைசியாக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய டேங்க் வந்து நம்ம பண்ணிடுறோம், ஆனால் நான் சொன்ன மாதிரி இப்போ பண்ணி எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிடுறோம், திடீர்னு ஒரு நாள் கழிச்சோ ரெண்டு நாள் கழிச்சோ டேங்க் எக்ஸ்ப்ளோட் ஆனால் உடஞ்சா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நிறையா டவுட் இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ தண்ணி வைக்கிறோமே அப்படி உடஞ்சி விடுதுச்சுன்னா வீட்டில் என்ன ஆகும், தண்ணி ஃபுல்லாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கவலை இருக்கலாம். ஸோ எனக்கும் அந்த கவலை ரொம்ப இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். கரெக்டாக ஒரு வாரம் நான் ஒட்டிட்டு டிஸ்டர்ப் பண்ணலை, ஒரு வாரத்துக்கு பிறகு தான் நான் டேங்கை டச்சே பண்ணேன். ஸோ அந்த டேங்கை எடுத்து நான் இங்கே இருக்கிறது மாடி வீடு தான், நான் மாடியில் வச்சுட்டேன், வெளியே நான் வச்சுட்டேன். ஒரு நிழல் பகுதியில் நான் டேங்கை வெளியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு அரை டேங்க் நான் ஃபில் பண்ணி ஒரு நாள் விட்டுட்டு அப்புறம் முழு டேங்கையும் நான் ஃபில் பண்ணேன். ஸோ ஃபில் பண்ணி திருப்பி ஒரு வாரம் நான் டிஸ்டர்பே பண்ணல, நான் வெளியே வச்சிட்டேன் டேங்கை ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி. ஸோ அப்படி பண்ணப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, நம்ம ஏதாவது தப்பாக ஏதாவது நம்ம கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஒட்டியிருந்தாலோ இல்லை கிளாஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ அந்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக கிளாஸ் உடையும், டேங்க் உடையும். சப்போஸ் அப்படி உடஞ்சது அப்படின்னு சொன்னால் அது டெரஸில் வச்சுருக்கிறதுனால தண்ணியெல்லாம் அங்கேயே போயிடும். ஸோ பிரச்சனை இருக்காது, வீட்டுக்குள்ளே உடஞ்சா பிரச்சனை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நான் வெளியே வச்சு நான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ எந்த ஒரு லீக்கும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கிளாஸ்லையோ இல்லை நம்ம ஒட்டினதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ 100% சேஃபாக இருந்தது. ஸோ அப்படி அந்த ஒரு வாரத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பும் வரல அப்படின்னு சொன்னால் லைஃப் லாங்காக உங்களோட அக்வேரியமில் எந்த பிரச்சனையும் வராது. கரெக்டான ஒரு பேஸ் வச்சு லெவலாக உங்கள் அக்வேரியமை நீங்கள் வைக்கும் பொழுது பின்னாடி எந்த பிரச்சனையும் வரவே வராது. ஸோ இப்படி தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து இந்த டேங்க்கை நான் செட் பண்ணிவிட்டு நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குவேரிஸ் டேங்க் ரிலேட்டட் அக்வேரியம் ரிலேட்டட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணுங்கள்.